சேலம் சிவராஜ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி காண்டாக்ட் 9842721500. மதுரை மாநகர ஆயுதப்படை காவலர் குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடியவர் வெள்ளியம்மாள். ஆயுதப்படை பெண் காவலரான இவர் இரவு 8 மணி அளவில் பிபி குளம் பகுதியில் உள்ள உழவர் சந்தையில் காய்கறி வாங்கிவிட்டு வீட்டிற்கு தனது குழந்தையுடன் நடந்து வந்துள்ளார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் திடீரென பெண் காவலர் கழுத்தில் அணிந்திருந்த 8 பவுன் சங்கிலியை பறித்துச் செல்ல முயற்சி செய்துள்ளனர். அந்த பெண் காவலர் சுதாரித்துக் கொண்டு செயினை பிடித்துக் கொண்ட நிலையில் 4.5 பவுன் தங்க நகையை பறித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக அல்லாகுளம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகை வழிப்பறி செய்த இருசக்கர வாகனத்தை பெண் காவலர் விரட்டிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் உலக மீன்வளர் தினத்தை முன்னிட்டு பிரதம மந்திரி மீன்வளம் மேம்பாட்டு திட்டத்தின் சார்பில் தாமிரபரணி ஆற்றில் நாட்டின கெண்டை மீன் குஞ்சுகள் விடும் விழா மற்றும் மீன் வளர்ப்பதற்கான பணி ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதை சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் தம்பியும் தொழிலதிபருமான ராமஜெயம் 2012 மார்ச் 29 கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 ரவுடிகளுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அனுமதி கேட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணையின் போது 1 ரவுடி மட்டும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் மீதமிருந்த 12 பேர் ஒப்புதல் கொடுத்திருந்தனர். திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சிவக்குமார் 12 பேரிடமும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு அனுமதி அளித்தார். இதுகுறித்து 2 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டார். 10% இடஒதுக்கீடு சட்டத்தின்படி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான வருமான வரம்பு 8 லட்சம் என்று இருக்கும்போது ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் வரி செலுத்த வேண்டும் என்ற மத்திய வருமான வரி சட்டப்பிரிவை செல்லாது என்றும் அந்த வருமான வரி சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய சட்டத்துறை செயலர், நிதித்துறை செயலர், மத்திய பொதுத்துறை செயலர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த தமிழறிஞர் அவ்வை நடராஜன் நேற்று உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் காலமானார். 1992 முதல் 1995 வரை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் செம்மொழி தமிழ் உயராய்வு நிறுவனத்தின் துணை தலைவராகவும் பதவி வகித்தவர். தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை துணை இயக்குநராக பணியாற்றிய இவர் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். IAS அதிகாரியாக இல்லாமல் அரசுத்துறை செயலராக முதன் முதலில் நியமிக்கப்பட்டவர் அவ்வை நடராஜன். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன மென்பொருளை தனியார் நிறுவனம் செயலிழப்பு செய்ததால் ஒளிபரப்பில் பாதிப்பு ஏற்பட்டது. அரசு கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ்களின் கட்டுப்பாட்டு மென்பொருளை தனியார் நிறுவனம் அத்துமீறி இணைய வழியில் நுழைத்து செயலிழப்பு செய்துள்ளனர். அந்நிறுவனத்தின் மீது குற்ற வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தின் மேலாளர் ராஜனை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். NLC நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் வேலைவாய்ப்பு பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் NLC இந்தியா நிறுவனத்தின் சுரங்கம் 1, சுரங்கம் 1A, சுரங்கம் 2 ஆகிய சுரங்கங்களுக்கு தேவைப்படும் நிலங்கள் குறித்து அரசால் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வேலைவாய்ப்பு மற்றும் இழப்பீடு தொடர்பாக NLC இந்தியா நிறுவன நில எடுப்பால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வேலை வழங்கவும் வேலைவாய்ப்பு பெற பயிற்சி கொடுக்கவும் உயர் இழப்பீடு வழங்கவும் முன்வந்துள்ளது. மேலும் வேலையில் சேர விரும்பாதவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 7000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரை 20 வருடங்களுக்கு வழங்கப்படும். 2 வருடங்களுக்கு ஒருமுறை 500 ரூபாய் உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாதாந்திர உதவித்தொகை பெற விரும்பாதவர்களுக்கு வேலைக்கு பதிலாக ஒருமுறை வாழ்வாதார தொகையாக 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். இதற்கான படிவங்களை நெய்வேலி அலுவலகத்தில் NLC நில எடுப்பு மாவட்ட வருவாய் அலுவலரிடம் பெற்று பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை விரைவில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கொடுத்து பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஊராட்சி சாலைகளை மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்த 2178 கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி கொடுத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டசபையில் 2021 ஆகஸ்ட் 27ஆம் தேதி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஓர் அறிவிப்பு வெளியிட்டார். ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் 10,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட இதர சாலைகளாக படிப்படியாக தரம் உயர்த்தப்படும். முதற்கட்டமாக 2,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் தரம் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். இந்த 2,000 கிலோமீட்டர் நீளமுள்ள 873 ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை 2178 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட இதர சாலைகளாக தரம் உயர்த்துவதற்கான நிர்வாக ஒப்புதலுக்கு காத்திருந்த நிலையில் அதற்கான நிர்வாக அனுமதியை கொடுத்து அரசு உத்தரவிட்டுள்ளது. திருச்செங்கோடு மோட்டார் தொழில் முன்னேற்ற சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் கலெக்டர் ஸ்ரேயா சிங்கிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். அந்த மனுவில் திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் புதிதாக வர இருக்கும் டாஸ்மாக் கடை பட்டறைமேடு குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் டாஸ்மாக் கடை அமைத்தால் பெண்கள் வேலைக்கு சென்று வருவதற்கும் குழந்தைகள் விளையாட முடியாமல் பாதிக்கப்படுவார்கள், மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே மாவட்ட கலெக்டர் தலையிட்டு புதிதாக அமைக்கவுள்ள இடத்தில் டாஸ்மாக் கடையை தடுத்து நிறுத்தி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி திருச்செங்கோடு வட்டார பழைய இரும்பு கடை உரிமையாளர்கள் சங்கம், லாரி பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் உள்ளிட்ட பல சங்கத்தினரும் தனித்தனியாக மனு கொடுத்து உள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டின் அளவை அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக 81% உயர்த்த அம்மாநில அரசு திட்டமிட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க முன்னுதாரணம் ஆகும். ஓபிசி ஒதுக்கீடு 14%லிருந்து 27%, பழங்குடியினர் ஒதுக்கீடு 20%லிருந்து 32% உயர்த்தப்பட உள்ளது. பட்டியலினத்தவருக்கு 12% இடஒதுக்கீடு வழங்கப்படும். இடஒதுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பை உச்சநீதிமன்றம் தளர்த்தியுள்ள நிலையில் இது சாத்தியமாகக்கூடும். தமிழகத்திலும் ஒவ்வொரு சமூகத்தின் மக்கள் தொகை சதவீதத்திற்கு இணையான இடஒதுக்கீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.